எழுவர் விடுதலைக்காக கூடியிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி இடும்பவனம் கார்த்தி காந்தியார் படுகொலையில் ஈடுபட்ட கோபால் கோட்சையை 14 ஆண்டுகள் சிறைப்படுத்தலுக்கு பிறகு விடுதலை செய்தார்கள் என்கின்ற செய்தி. இன்றைக்கு எழுவர் விடுதலையை எதிர்க்கின்ற காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கு அந்த எழுவர் விடுதலை அன்றைக்கு கோபால் கோட்சையை விடுதலை செய்தது. இதை அண்ணன் திருநாகரசு போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருது, எச் ராஜா பேசினது உச்ச நீதிமன்றமாவது இன்னொரு வார்த்தை அவர் போட்டார். நான் நாகரிகம் கருதி அதை விட்டுறேன். இத பன்வாரிலால் புரோகித்து இதை அங்கீகரிக்கிறது மாதிரி இப்ப செயல்படுறார். அதுதானே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. தமிழ்நாடு அரசு இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற பிரிவு 161 படி விடுதலை செய்கின்ற உரிமை 7 கோடி தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கின்ற பொழுது இந்த அதிகாரத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிகாரத்தை இந்த அரசமைப்பு சட்டத்தை இந்த ஜனநாயக அமைப்பை இந்த பாராளுமன்ற நெறிமுறையை இந்தியாவின் உச்ச அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த இந்த உத்தரவை பின்பற்றுவதற்கான தகுதி தமிழ்நாடு ஆளுநருக்கு இருக்கின்றதா இல்லையா? ஒன்று, அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் வழக்கம் போல் இல்லாத இடத்தில் போய் நீங்கள் குப்பை கூட்டுங்கள், அதுக்குத்தான் நீங்கள் நாய்க்கு. அதுவும் உங்களுக்கு சரிவில்லை என்றால் நிர்மலா தேவி இருக்கின்றால் அவருக்கு போய் கிச்சு கிச்சு மூட்டுங்க. என்ன அயோக்கியத்தனம் இது? ஒரு மாநில அரசின் உரிமையில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு என்ன உரிமை? ஆட்டு தாடிக்கு உள்ள அதிகாரம் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பன்வாரிலால் புரோகித்தா இல்ல புரோக்கரா என்கின்ற இடத்திற்கு நீங்கள் வந்து நிற்கின்றீர்கள். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழருடைய அடிப்படை உரிமை பிரச்சனை இது. நண்பர்களே, இந்திரா காந்தி கொலை வழக்கில் 3 பேர் முக்கியமான குற்றவாளிகளாக கருதப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள். ஒன்று சப்தர் சிங், இன்னொரு கேகர் சிங், இன்னொன்று பியான் சிங். தமிழர்கள் போல் சாதியால் மதத்தால் கட்சியால் பிளவுபட்டு நிற்கவில்லை. இந்திரா காந்தி அம்மாவை கொன்றவர்களை அவர்கள் கொலையாளர்கள் என்று சொல்லவில்லை. இந்திரா காந்தியை சீக்கிய படுகொலை நடத்திய இந்திரா காந்தியை நாங்கள் பழியெடுத்தோம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பொய்யான குற்றச்சாட்டில் நம் அண்ணன்பார்கள் சிறைப்பட்டிருந்தாலும் தமிழர்கள் 7 கோடி பேர் ஒன்று சேர்ந்து நாங்கள் பழியெடுத்தோம் தமிழின துரோகியை என்கின்ற முழக்கம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓங்கி ஒழித்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்கின்றது. அதுதான் அடிப்படை சிக்கல். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்திரா காந்தியோட நினைவு நாளில் காங்கிரஸ்காரர்கள் நாம் இந்திரா காந்தி நினைவு நாளில் ஒப்பாடி வைக்கின்ற பொழுது இன்னொருவன் சிரித்துக் கொண்டு வீர முழக்கம் இடுகின்றான். அவன் சீக்கியன். பியான் சிங்குடைய மனைவியை தேர்தலில் நிறுத்தி அந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக நிறுத்தி பஞ்சாப் மாகாணத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்திரா காந்தியை கொன்றோம், நாங்கள் கொல்லவில்லை, பழியெடுத்தோம். அப்படி பழியெடுத்த போராளியின் மனைவிதான் பியாங் சிங் மனைவி பிரபுல் கவுர். அவரை தேர்தலில் நிப்பாட்டி இருக்கின்றோம் என்று சொல்லி தேர்தல் நிறுத்தி சீக்கிய இன மக்கள்லாம் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்குள் போய் அந்த பெண்ணை உட்கார வைத்தார்கள். ராஜீவ்காந்தி அந்த பாராளுமன்றத்திற்குள் நுழையும் பொழுது ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் எழுந்து நின்றது. பிரபுல் கவுர் மட்டும் உட்கார்ந்திருந்தால் யார் என்று கேட்டால் இவ்வளவு திமிராக உட்கார்ந்திருக்கின்றாலே, உன்னை உன் அம்மாவை திமிராக கொண்ட பியான் சிங்குடைய மனைவிதான் இங்கே கால்மேல் கால்பட்டு உட்கார்ந்திருக்கின்றாள் என்று. இந்த சீக்கியனுக்கு உள்ள இன உணர்வு என்றைக்கு மான தமிழனுக்கு இந்த மண்ணில் வருகின்றதோ அன்றைக்குதான் எல்லாம் சாத்தியமாகும். 7 விடுதலை மட்டுமல்ல, தமிழ்நாடு விடுதலையும் சாத்தியமாகும். ஆகவே இன்றைக்கு நம் கண் முன்னால் இருப்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம், தமிழ்நாடு சட்டசபை கொடுத்த தீர்மானத்தை உடனே கவர்னர் அவர்களே நீங்கள் கையெழுத்து போட்டு நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்களே அதிகாரத்தை பிடித்து கையெழுத்து போட்டு உங்களை டெல்லிக்கு அனுப்புகின்ற சூழல் தான் வரும். 7 விடுதலை விடுதலை என்பது 7 கோடி தமிழர் கையில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். நாம் தமிழர்.